வணக்கம் தமிழ் மக்களே, செய்திகள் வாசிப்பது வாய்ஸ் ஓவர் ஒன், வாய்ஸ் ஓவர் டூ. இன்னைக்கு கொரோனா வைரஸ் அப்டேட் ஆரம்பிக்கலாம். சைனாவுடைய வூஹான் நகரில் தொடங்கின கொரோனா வைரஸ் இப்போ வந்து 76 நாடுகளை தாண்டி பரவிடுச்சு. இந்த நோய்க்கு இதுவரைக்கே 90,443 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 3,119 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆமாம், சிகிச்சைக்கு அப்புறம் 48,128 பேர் ரெக்கவர் ஆகியிருக்கிறாங்க. இந்த கொரோனா பாதிப்பை அடுத்து ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ட்விட்டரில் ஒர்க் பண்ணுற அலுவலக பணியாளர்கள் நபருக்கு கொரோனா பாதிப்பு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவர் வந்து சைனாவை சேர்ந்தவரு, குயின்ஸ்லாண்ட்ல இருக்கிறாரு. அவர் வந்து இப்ப ரீசெண்டா துபாய்க்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து கொரோனா கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து அமெரிக்காவில் 102 பேருக்கு கொரோனா வைரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதனால அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சுகாதார நடவடிக்கைகள்லாம் தீவிரப்படுத்த அதிபர் ட்ரம்ப் வந்து உத்தரவிட்டிருக்காரு. சீனாவுக்கு அடுத்தபடியா ஈரான்ல கொரோனா வைரஸ் இப்ப அதிகமா பாதிச்சுட்டு இருக்கு. 1,500 பேருக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது. அதுல 66 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. இந்த நிலையில ஈரானுக்கு உதவுற வகையில சீனா மற்றும் யூனிசெஃப்ல இருந்து முகமூடிகள் அப்புறம் மத்த அந்த மருத்துவ தேவையான உபகரணங்கள் அனுப்பி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்தியாவில எப்படி இருக்குது நிலவரம்? இந்தியாவில 3 பேருக்கு கொரோனா வைரஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல வந்து இந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்ட சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத்துக்கு பஸ்ல போயிருக்கிறாரு. அவர் கூட என்ன பஸ்ல யார் யாரெல்லாம் போயிருக்கிறாங்களோ எல்லாரையும் வந்து தனிமைப்படுத்தி வச்சு மருத்துவர்களுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு. ஆனா அஸ்ஸாம்ல என்ன தெரியுமா, அஸ்ஸாம் மாநில சட்டசபை கூட்டத்தொடர் பிஜேபி எம்எல்ஏ அவங்க வந்து அந்த கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு கோமியம் மற்றும் பசுஞ்சாணம் தான் சிறந்த மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறதா சொல்லி இருக்கிறாங்க. அவங்க பேர் என்னப்பா? சுமன் ஹரிப்ரியா. சுமன் பிஜேபி எம்எல்ஏ. தேசிய செய்தி ஒண்ணு, அதாவது என்னன்னாக்க, உங்கள் பான் கார்டு எண்ணையும் ஆதார் எண்ணையும் இந்த மாசம் 31 தேதிக்குள்ள இணைச்சிடணுமா? அப்படி இணைக்கலன்னா பெரும் சிக்கல்ல மாட்டிக்கொள்ள நேரிடும்னு வருமான வரித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. செய்தியா, இந்தியன் டூ விபத்து பத்தினது, கமல் டர் 2.5 மணி நேரம் விசாரணை நடத்திருக்காங்க சிபிசிஐடி போலீஸ். அதை பத்தின விவரங்கள் வந்து இனிமேதான் தெரிய வரும். இப்போதைக்கு விசாரணை பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். அடுத்த ஒரு ஃபன்னியான செய்தி, திருச்சி சென்னை அந்த ஹைவேஸ்ல ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று, 2-3 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதுல எந்த கல்லூரின்னு தெரியல, குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த காலேஜுக்கு அந்த காலேஜுடைய ஹாஸ்டல்ல வெளி மாவட்டங்களை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல இருக்கிற அந்த பெண்கள் விடுதியில மட்டும் ஒரு குறிப்பிட்ட அறையில செல்போன் மற்றும் தங்க நகைகள்லாம் திருடு போயிடுச்சு போல. அதுக்கு அதனால அப்புறம் அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எல்லாம் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தப்ப வந்த திருட லெகின்ஸ் எல்லாம் போட்டுட்டு சுடிதார் எல்லாம் வந்து திருடி இருக்கிறாங்க. தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகை அவங்களுக்கு வந்து தெலுங்குல இயக்குனர் விவாகரத்து ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி விவாகரத்தான ஒருத்தர் கூட கல்யாணம் திருமணம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருமணம் குறித்த முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. தேங்க்யூ, மீண்டும் நாளை சந்திப்போம்.